என்ன பாப்பா பண்ற? வாழைத்தண்டு சாம்பார் வைக்க போறேன் மாமா, ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சு நல்லா. சரி, அதனால இங்க பாருங்க ரவுண்ட் ரவுண்டா அரைஞ்சு வச்சிருக்கேன். சரி, பருப்புல தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. சரி, அதை போட்டு இப்ப சாம்பார் வச்சுட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் சாம்பார் வைக்க போற? ஆமா, ரைட், ஓகே. அதுக்கு அடுப்பு பத்த வச்சுக்கணும். ஆமா, இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமா, ரைட், ரொம்ப சந்தோஷம். இது என்ன இருந்துலாம் நிலக்கடலை வடை ஸ்பெஷல் உரிச்சு மிக்ஸில போட்டுக்கிறோம். ரைட்டு, சோம்பு அரை ஸ்பூனு, ஓகே, ஜீரகம் அரை ஸ்பூனு, ஜீரகம் அளவாகவே போட்டுக்கலாம் போதும். பூண்டு, ஓகே, இதை போட்டு அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம் புதினா மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் புதினா மல்லித்தலை மிளகாய் கிள்ளி போட்டுக்குவேன். மிளகாய் அவ்வளோதான் போட்டு அரைச்சிட்டு வடை போட போகிறேன். இப்போ சாம்பாருக்கு முதல்ல பாத்திரம் வச்சுருக்கேன், தாளிச்சுக்கணும் அதை. ஓகே, நல்லா காஞ்சிருச்சு பாத்திரம், நல்லா காஞ்சிருச்சு மாமா. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சாம்பார் போதும். ஓகே, இப்போ கடுகு போட்டுக்கலாம், ரெண்டு ஜீரகம், ஓகே, போட்டுட்டு பொரியுது பாருங்க, வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு கருவேப்பிலை உருவி அதில் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் பெருசு அந்த கருவேப்பிலையை போட்டாங்க, நல்லா வதக்கிக்கலாமா. இது வந்து நான் சிம்பிளாக தான் சாம்பார் வைக்க போகிறேன், புளி எல்லாம் ஊற்றாம அப்படியே தான் வைக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணேன், தக்காளி வந்து அதே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது கூட்டு மாதிரியும் இருக்கும், சாம்பார் மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துட்டு சாதத்து போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுட்டு இந்த கடலை போட்ட வடையை கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வாழைத்தண்டு போட்டு நல்லா கழுவிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் தான் போட்டிருக்கேன். எது? வாழைத்தண்டு. இது அரிசி கழுவுன தண்ணி, சாதத்து வச்ச தண்ணி. சரி, அதெல்லாம் போட்டுருக்கேன். அது ஏன் அப்படி போடுறது? வாழைத்தண்ணி கருக்காமல், கற்பூரவள்ளி பூ வாழைத்தண்டா தான் கருப்பாயிருக்கும். சரி, அது கருப்பு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அந்த தண்ணியில் போட்டுருக்கேன், அரிசி கழுவுன தண்ணியில். சரி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதங்கிறது லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஓகே, குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள். ஓகே, போட்டுக்கலாம். இந்த சாம்பார் மட்டும் கொஞ்சம் குறுக்குன்னு இருக்கணும் காரம்லாம், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிட முடியும். ஓகே, அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அப்போ தான் அந்த மிளகாய் தூள்லாம் கரையும் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்தோடனே பருப்பு எடுத்து ஊற்றிடுவோம். பருப்பு ஊற்றியாச்சு, தண்ணி கொஞ்சம் கலந்து அளவு. இது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது இந்த சாம்பாரை, கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும். புளி நான் ஊற்றலை, தக்காளியை நான் அந்த கறி சின்ன சின்னதாக போட்டேன், அதனால் அதுவே போதும். போதும் பாருங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். சரி, இது எப்படியே வேகட்டும், அந்த காய் வந்துருச்சுன்னா மல்லித்தழை போட்டு சாம்பார் இறக்கலாம். டேஸ்ட் பக்காவாக இருக்குமாமா, அதனால் அப்படியே கொதிக்கட்டும். சரி, பாருங்கம்மா. ஓகே,
நல்லா கொதிக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு காய் வேகணும். காயுமே வேக ஆரம்பிச்சிருச்சு. சரி, தெரியுது பாருங்க. ம், அதனால் இப்படியே கொதிக்கிட்டோம். டேஸ்ட்லாம் இருக்கு, போதும். அதுவே எதுவும் தேவையில்ல. ஓகே, நான் இப்போ வந்து கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கிறேன். மல்லித்தழை மட்டும் போட்டு கொஞ்சம் கொதி விட்டு இறக்கிடலாம். உளுந்து சேர்க்கணுமா? இந்த வரத்துக்கு இத நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். கெட்டியாவே இருக்கட்டும், தண்ணி தேவையில்லை. உப்பு போடும்போது கொஞ்சம் தண்ணி வரும், அதே சரியா போயிடும், போதும். இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சிங்க. அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் பாருங்க, கடாயில ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப வடைக்கு ரெடி பண்ணி வடையை தட்டிட்டோம்னா பசியாரலாம். நம்ம என்ன கொதிக்கணும்? காய்ஞ்சிட்டு காயட்டணும். அப்போ இங்கே வச்சுருக்க என்னது? என்னையே அடுப்பில் வச்சுருக்கேன், காயட்டோன்னு. இல்லை, அதான் காயணும்னா வெயிலில் வச்சா தானே காயும். ஆ, அடுப்பில் வச்சாலும் காயும். வெயிலில் வச்சா வடை போட முடியாது. ஏழு வருஷம் ஆனாலும் அடுப்பில் வச்சா மட்டும்தான் வடை போட முடியும். தெரியாது. வெங்காயம் போட்டுக்கிறேன், தூளாக அரைஞ்சிருக்க வெங்காயம். சரி, இந்த புதினா மல்லி. சரி, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பச்சை மிளகா ரெண்டு கப் பண்ணிக்கணும். பச்சை மிளகா ரெண்டு பண்ணி போட்டாச்சு. அதோட ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிறேன். ஒன்று போதும், காரம் போதும். இப்போ இதை பிணைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு இதெல்லாமே வந்து நல்லா மிக்சிங் ஆகும் பாருங்க. இது வந்து பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து இந்த பச்சைக்கடலை வந்தாலே இந்த சீசன் வந்துச்சுன்னா இந்த வடை போடாமல் இருக்க மாட்டாங்க. மணி பாட்டி, அந்த பாட்டி இந்த கடலை சட்னி களி செய்யலாம் செம்ம ஃபேமஸ். இந்த லீவ்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சுருவாங்க. நம்ம போய் குடிக்கிற கரெக்டாக சமைச்சு வச்சு கூப்பிடுவாங்க. கடலை சட்னி களியெல்லாம் சாப்பிட்டு வரதான் வேலை. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலி அவங்க தான் வடகமும் சூப்பராக போட்டு தருவாங்க. வடகம் சூப்பராக போடுவாங்க. அவங்க மருமகள் அவங்க நல்லா பலகாரம்லாம் நல்லா செய்வாங்க. வீட்டுக்கு வந்தாலே நமக்கு செஞ்சு விட்டா போகிறது கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ஊறுகாய் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், மாங்காய் சீசன், மாங்காய் எல்லாம் ஊரே போட்டு வச்சுருவாங்க. நெல்லிக்காய், மாங்காய், எலுமிச்சங்காய். சாம்பார் எப்ப வெளில வச்சிடலாமா? டைனிங் டேபிள் வச்சுட்டு வடையை போடுவோம் நம்ம. ஓகே, சனிக்கிழமை. சாட்டர்டே ஸ்பெஷல். சனி ஸ்பெஷல், சாட்டர்டே ஸ்பெஷல். கடலை வடை, கடலை நிலக்கடலை, பச்சைக்கடலை வயலிருந்து கொண்டு வந்து கொடுத்த உடனே வடை தட்டியாச்சு. என்ன காயணும்? என்ன காஞ்சிட்டு இருக்கு? கொஞ்சோண்டு போட்டு பார்ப்பாங்க. என்ன வேகம் ஆரம்பிக்கும் நல்லா அது. பாருங்க,
சும்மா ஒன்றே போட்டேன், இனிமேல் தான் வடை போட போகிறேன். உடனே சுதந்துடும், நல்லா வெந்துடும் இது சீக்கிரமே. கடலைப்பருப்பு மாதிரி தான் இதுவும் பாருங்க, சும்மா சின்னதாக போட்டு பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ வடை தட்டிடுவோம் நம்ம. வாழைப்பூ வடை? ஆமாம், வாழைப்பூ போட்டு போடலாம். நம்ம கடலை பருப்பில் எப்படி வடை செய்கிறோமோ அதே தான் இதுலேயும். ரொம்ப அருமையாக இருக்கும் இது. டேஸ்ட் வந்து அந்த கடலை வாசனை, பூண்டு வாசனை. வடை தனியாக எடுக்கிறதுக்கு ஜல்லிக்கரண்டி ஜாலியா ஜல்லியா வேறுங்க. சூப்பர், கரெக்டி விடணுமா? ஆமாம், ரொம்ப காய இதுவாகக்கூடாது, சீக்கிரமே வெந்துடும் அது. இங்கே பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. ஓகே, நல்லா வந்துருக்கு, வேற லெவல். கொஞ்சம் நேரம் அடங்கிட்டு வந்த இது, அப்போ தான் உள்ள நல்லா வேகும். வேர்க்கடலை வடை சம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருக்கோம் பாருங்க, வேர்க்கடலை வடை தயாராக இருக்கு. அடுத்து போட்டுக்கலாம், எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பாருக்கும் இந்த வடைக்கும் அருமையாக இருக்கும். எத்தனை ரவுண்டு வரும் பாப்பா? இது 4-5 ரவுண்டு வரும் மாமா. சரி, ஃபர்ஸ்ட்டு 3 வடை போட்டுட்டேன். ஆமாம், அடுத்து 4 போட்டிருக்கேன். அடுத்து 4 போட்டிருக்கேன். ஆமாம். சரி, ஸோ இது வந்து பாப்பா கொடுத்துடுவியா என்ன? ஆமாம், பாப்பாக்கு தான். பாப்பா இன்றைக்கி வந்து கான்வர்சேஷன் போயிருக்கு. கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிட்டு. ஆமாம், கான்வர்சேஷன் வாங்குறதுக்காக அதுக்கு இன்றைக்கி கடலை பருப்பு வடை ஸ்பெஷலாக. ஸ்பெஷல், ஆமாம். நல்லா கொதிக்குது என்ன? நல்லா வம்புள் தூர்றதுலாம் உங்களை மாதிரி ஒரு ஆளாக நான் பார்த்ததே கிடையாது. யதார்த்தமாக இப்போ சொல்லிட்டீங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இப்போ உடனே அடிப்பான் அங்கேருந்து போனேன். இல்லை, நீ அது என்ன உங்கள் மகளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு அப்படின்னு. நீ பதார்த்தம் செய்யறல்ல? நீங்கள் யதார்த்தமாக யதார்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் யதார்த்தமாக சொல்ல, நான் பதார்த்தமாக செய்ய ஃபோனில் வெளுத்து வாங்க போகிறேன். ஒன்றும் எடுத்து வாங்க. காலையில் வந்தான். ஆமாம், வந்து உனக்கு என்ன செஞ்ச ஒன்றுமே செய்யலை. சரி தம்பி, நீ போய் முடி வெட்டிட்டு சாலைக்கு போ அப்படின்ட்ட. ஆமாம், நீ எதுவும் செய்யலைன்றனால அவங்க அம்மா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருச்சு. ஆமாம், பாப்பா வந்து உனக்கு பார்த்தேன். சரி, கான்வகேஷன் வாங்க போயிருக்கு. ஸ்பெஷலு, அதுக்கு ஒரு ஸ்பெஷலு செஞ்சு கொடுத்துட்டீங்க ஜாலி. போடுங்க போடுங்க, எவ்வளோ ஏற்ற ஒன்றும் இல்லைப்பா. நான் சொல்றது வந்து என்ன சொல்றது, பாரு தம்பி, உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி பாருங்க, எடுத்துக்கலாம். உடஞ்சிருச்சு, ஓகே போட்டுக்கலாம். ஆட்டம் போட்டுக்கலாம். சம் இது டேஸ்ட் என்ன பார்த்து சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டுப்பா. வேறு லெவலு, நல்லா இருக்கு. புதுமையாக இருக்கு ஒரு டிஷ்ஷு. சூப்பர். கடலையில் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க எல்லாம். பச்சை கடலையில இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. பாருங்க மாமா, கடலை வடை தயாராயிடுச்சு. அப்படியா? ஆமா, இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்காது, கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். சாப்பிடுறதுக்கு வயசானவங்களாவும் சாப்பிடலாம். சரி, ரொம்ப அருமையாவும் இருக்கும், சத்து கூட. அதனால இப்ப வயசானவங்க சாப்பிட முடியாதுன்னா இல்லாம இது சாப்பிடலாம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். ஓகே பை. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்ய சிவா. பாய் பாய் பாய். பாருங்கம்மா, ஓகே சுட சுட சாதம் தயாரா இருக்கு. வாழைத்தண்டு சாம்பார் நல்லா கெட்டியா சூப்பரா. வாழைத்தண்டு சாம்பார் இது வேர்க்கடலை வடை. இந்த கெட்டி தயிருக்கு இந்த வேர்க்கடலை வடை செம சூப்பரா. எப்பவுமே தயிர் தயிர் சாதனாவே மசால் வடை சூப்பரா இருக்கும். பட் இது வேர்க்கடலை செஞ்சிருக்கோம், அதனால ரொம்ப அருமையா இருக்கும். பாய் பாய்.